தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் சப்பல் தெளிவு குருவின் திருவாத்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. எல்லாம் வல்ல நம்பெருமான் திருவருளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிந்து குருநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிந்து அடியார் பெருமக்கள் அனைவனுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிகின்றேன். சிவாய நம. இன்று 3/5/2023 சித்திரை மாதம் அத்தம் நட்சத்திரம் உமாபதி சிவனாரனுடைய குருபூசையின் நாள். புறச்சந்தான குறவர் நால்வரில் இவர் நான்காவது குருநாதர். சிதம்பரத்தில் தில்லைவாளந்தனர் மரபில் தோன்றியவர். தில்லை சிற்றம்பலத்தில் நடராசப் பெருமானை திருமேனி தீண்டி வழிபாடு ஆற்றும் தீட்சதர்களுள் ஒருவர். அவருள்ளும் சிறந்த நிலையில் இருந்தவர். சிறந்த தகுதி காரணமாக சிவிகை ஏறி செல்லும் சிறப்பை பெற்றவர். ஒருநாள் இவர் தில்லை திருவீதியில் பல்லக்கில் சென்று கொண்டிருந்த போது மூன்றாம் சந்தான குறவராகிய மறைஞான சம்பந்தர் அந்த வீதியில் பிச்சை ஏற்றுக்கொண்டு வந்தார். உமாபதி சிவியார் பகல் தீபத்தி முதலிய விருதுகளுடன் சிவிகை ஊர்ந்து செல்வதைக் கண்ட அவர் பட்டக்கட்டையில் பகற்குருடு போகுது பாரீர் என்று கூவினார். பட்டக்கட்டை பட்டு போன மரக்கட்டை பல்லக்கை குறிப்பது. பகல்குருடு என்பது பகலில் கண் தெரியாது தீவட்டி பிடித்துச் செல்லும் குருடு. உமாபதி சிவத்தை குறிப்பது. தெருவில் பிச்சை எடுத்துக் கொண்டு செல்லும் ஒருவர் பல்லக்கில் பகல் தீவர்த்தி விருதோடு செல்லும் தம்மை பார்த்து பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுது பாரீர் என ஏளனமாக சொன்ன சொல் சுரீர் என தைத்து ஞான உபதேசம் பெறும் நல்ல காலமும் வந்தது. பல்லக்கிலிருந்து குதித்து ஞானசம்பந்தரை நோக்கி சென்றார். இவரை வருவதைக் கண்டதும் அவர் ஓடினார். ஓடிய அவர் பின் இவரும் ஓடுகிறார். சில தூரம் ஓடிய பின் ஓரிடத்தில் தெரு ஓரத்தில் நெசவு செய்வோர் பாவுக்கு கஞ்சி போட்டுக் கொண்டிருந்தனர். மறைஞானர் அந்த விடம் சென்று அருந்த கஞ்சி கேட்டார். நெசவாளரும் பாவு கஞ்சியை அவர் கையில் வார்த்து அதை மறைஞானர் அருந்த அவர் முழங்கையில் இருந்து வழிந்த கஞ்சி எச்சத்தை உமாபதியார் கையேந்தி ஏற்று வாயிலிட்டுக் கொண்டார். இந்த செயலால் இவரது பக்குவ நிலை அறிந்த மறைஞான சம்பந்தர் இவரை சீடராக ஏற்று உபதேசம் செய்தார். மறைஞானரிடம் உபதேசம் பெற்ற உமாபதியார் நடராசரின் பூசையோடு மறைஞானரின் வழியில் தவ வாழ்விலும் தலைப்பட்டார். இவரது இந்த செயல்கள் தில்லைவாழ் அந்தணர்களாகிய தீட்சிதர்களுக்கு பிடிக்கவில்லை. இவரை தங்கள் கூட்டத்திலிருந்து விலக்கிவிட்டனர். கோயில் பூசையும் செய்யலாகாது என தடுத்து ஒதுக்கி வைத்தனர். பூசை முறை இலக்க நேர்ந்த உமாபதியார் சிதம்பரத்திற்கு கிழக்கே உள்ள கொற்றவன்குடிக்கு குடிபெயர்ந்து அங்கு இருந்த இடத்தில் இருந்தவாறு ஒரு குடிசையில் நடராசப் பெருமானை மானசீகமாக பூசை செய்து வந்தார். சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் தில்லை கோயிலில் பூசை பெட்டகத்தினுள் இருந்த பெருமானை காணாது. தீட்சிதர்கள் திகைத்து வருந்திய போது நாம் உமாபதி பூசையில் இருக்கிறோம் என்று அசரீரி வாக்கு எழுந்தது. தீட்சிதர்கள் உமாபதியரின் பெருமையை உணர்ந்து அவரை அழைத்து வந்து மீண்டும் கோயில் பூசை செய்து வர கேட்டுக்கொண்டனர். ஒரு சமயம் உமாபதியார் இல்லாமலேயே கோயிலில் கொடியேற்று விழா நிகழ்ந்த போது கொடி ஏறாமல் தடைப்பட்டது. தீட்சிதர்கள் கவலையடைந்தனர். உமாபதி வந்தால் கொடி ஏறும் என்று அசரீரி எழுந்தது. தீட்சிதர்கள் சென்று உமாபதியாரை வேண்டவும் அவர் வந்து கொடிக்கவி நான்கு பாடல்களையும் பாட அந்த கொடி தானாக ஏறியது. பெற்றான் சாம்பன் என்றொருவர் நந்தனார் மரபினர் அந்த காலத்தில் தில்லையில் வாழ்ந்தார்கள். தாழ்ந்த வகுப்பினராகிய அவர்கள் கோயில் மடைப்பள்ளிக்கு விறகு வெட்டி கொண்டு வந்து கொடுக்கும் பணியை செய்து வந்தார். அவரது பரிபக்குவ நிலையைக் கண்ட நடராசப் பெருமான் அவருடைய கனவில் தோன்றி அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிசை பெற்றான் சாம்பனுக்கு வேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை என்று எழுதிய சீட்டை கொடுத்து அதனை உமாபதியாரிடம் கொடுத்து பேறு பெற உத்தரவிட்டார். சாம்பனார் உமாபதியாரை நேரில் காண்பது எளிதாக இல்லாயாமையால்
உமாபதியாரின் திருமரத்திற்கு விறகு வெட்டி கொடுக்கும் பணியை தொடர்ந்து செய்து வந்தார். சில நாள் சென்றன. ஒரு நாள் மழையினால் விறகு கொண்டு வந்து கொடுக்க இயலவில்லை. உணவு வேலை காலம் கடந்து சென்றது. உமாபதியார் காரணம் வினவ நாள்தோறும் விறகு கொண்டு வந்து கொடுக்கும் விறகு வெட்டி இன்று விறகு கொண்டு வரவில்லை என்றனர். நாளை அவர் வரும்போது நம்மிடம் அவரை கொண்டு வருக என்று உமாபதியார் கட்டளையிட மறுநாள் சாம்பானார் இரண்டு நாட்களுக்குரிய விறகுடன் வந்தார். பணியார்கள் அவரை உமாபதியார் முன் அழைத்து வந்து உமாபதியாரை நேரில் தரிசிக்கப்பட்ட சாம்பானார் நடராச பெருமான் கனவில் அருளிய திருமுகச் சீட்டை அவர் முன் வைத்து வணங்கினார். சிற்றம்பலவரின் கைச்சீட்டை கண்ட உமாபதியார் அதன்படி அப்போதே பெற்றான் சாம்பனருக்கு சத்தியோ நிர்வாண தீக்கை செய்து முக்தி அளித்து அருளினார். சாம்பனார் உடம்போடு ஒளிமயமாக மறைந்து விட்டார். இதன் உண்மையை அறிய இயலாத சாம்பனாரின் மனைவியும் சுற்றத்தாரும் உமாபதியார் சாம்பானை மந்திரத்தால் எரித்து விட்டார் என்று அரசனிடம் சென்று முறையிட்டனர். அரசன் இதன் உண்மையை அறிய எண்ணி உமாபதியாரின் மடத்துக்கு வந்து விசாரிக்கலானான். உமாபதியார் உண்மையை விளக்கினார். அரசன் அதை ஏற்றாலும் மற்றவர்களும் ஏற்கும்படி எல்லோரும் பார்க்கும்படி இன்னொரு முறை அப்படி ஒரு தீட்சை செய்து காட்ட வேண்டினான். இந்த முறை தீக்கை பெறுவதற்கு பக்குவமுடைய அடியவர்கள் யாரும் இல்லை. பூசையில் இருந்த நடராசமூர்த்தியின் திருமஞ்சன நீரால் வளர்ந்த முள்ளிச்செடி ஒன்று கோமுகையின் அருகே இருந்தது. இந்த முள்ளிச்செடிக்கு முக்தியளிப்போம் கான்மீன் என்று அந்த செடிக்கு தீக்கை அளித்தார். யாவரும் கண்காண இருந்த அந்த முள்ளிச்செடி ஒளிமயமாய் மின்னி யாவராலும் காணப்படாது மறைந்தது. உண்மையை அனைவரும் உணர்ந்து தெளிந்தனர். உடம்போடு மறையும் முக்தியை அப்போதே அளிக்கும் தீட்சையின் பெயர் சத்தியோ நிர்வாண தீக்கை என்பது. அந்த தீக்கை செல்லும் வல்லமையை உமாபதி சிவம் பெற்றிருந்தார். இவ்வாறு தவம் வல்ல அருளாளராய் திகழ்ந்த உமாபதி சிவனார் நூல்கள் பலவற்றை செய்திருக்கின்றார்கள். சந்தானக்குறவர் நால்வரில் அதிகமான நூல்களை உமாபதி செய்தியார் செய்து உள்ளார்கள். சித்தாந்த சாத்திரங்களில் 14 8 நூல்கள் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பித்து கூறப்பெறுகின்ற சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, போற்றிப்பகருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் என்ற 8 நூல்களை, அது மட்டுமல்லாது கோயில் புராணம், திருப்பதி கோவை, திருப்பதி கோவை திருமுறை கண்ட புராணம், சேக்கிலார் புராணம், சிவத்தல சிவநாம சக்தி நாம கலிவென்பா, இதையெல்லாம் உமாபதியார் செய்தவை. தமிழ் வடமொழி இரண்டிலும் உமாபதியார் வல்லவராக இருந்திருக்கின்றார்கள். சமஸ்கிருத நூல்கள் சிலவற்றையும் உமாபதியார் செய்துள்ளார்கள். உமாபதியார் சங்கற்ப நிராகரணம் சூழ்நிலை செய்த காலம் 1313 கிபி. இவர் காலம் 14 நூற்றாண்டின் முற்பகுதி. தகுதி வாய்ந்த சீடர் பலர் உமாபதியாரை அடுத்து உபதேசம் பெற்று பற்பல மடங்களில் இருந்திருக்கின்றார்கள். உமாபதியார் கொற்றவன்குடியில் தாம் வாழ்ந்த இடத்திலேயே இன்று அவர் பெயரால் விளங்கும் மடத்திலே முக்தியடைந்தார்கள். அவர் சமாதியும் அந்த மடத்தில் உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு உரியதாயிருந்த கொற்றவன்குடி மடம் அவர் வழிபட்டு கொண்டிருந்த நடராச பெருமான் இன்றளவும் திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஆதீன முதல்வரால் வழிபடச் செய்யப்பட்டு வருகின்றது. உமாபதியாரின் 8 நூல்களில் மிகவும் சிறந்த நூல் சிவபிரகாசம். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்று கூறி சைவ சித்தாந்த திறனை பிரகாசிக்க செய்தவர் இவரே. சிவஞான போதம் முதல் நூல், சிவஞான சித்தியார் வழிநூல், சிவபிரகாசம் சார்பு நூல். முதல் நூல் செய்தவர் மெய்கண்டார், சந்தானக்குறவருள் முதல்வர். வழிநூல் செய்தவர் அருணந்தியார், சந்தானக்குறவருள் இரண்டாமவர். சார்பு நூல் செய்தவர் உமாபதியார், சந்தானக்குறவருள் நான்காமவர். இத்தகைய அருள் பெற்ற உமாபதி சிவனாருடைய குருபூசை இந்த நாள். இவரை அருள் வரலாற்றினை நீள நினையும்படி குருநாதருடன் கொண்டு ஞானாசிரியை கொண்டு அறிய திருவருள் கூட்டி வைக்கும் வண்ணமாக வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை
சுல்த மாமலத்தூவி துதியாதே வில்த்தவா வினையேன். நெடுங்காலமே இந்த சைவ சித்தாந்த திறனை நாம் எளிமையாக பெறுவதற்கு இத்தகைய நானாசிரியர்கள் அருள் புரிந்திருக்கின்றார்கள். அதை உணர்ந்து வாழ்வியலில் நாம் அதை வாழ்வியலாக அந்த நிலையில் நின்று ஒழுக வேண்டும் என்று இறையருளும் குருவருளும் கைகூட்டும் வண்ணமாக அனைவருடைய திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். சிவாய நமன்.